Hello children, this is CBSE grade 10 geography first lesson la alluvial soil black soil or rendu soil la nammoda features enna adanal enna plants varu endha region la paravi irukudhu or rendu soil la kutti kutti section ah paapom okay alluvial soil na enna nu paakala nama naan sonna alluvial soil vandha enna na indha ganga yamuna brahmaputra mari periya periya rivers alla appadiye vande manna nalla arichittu varu அங்கிருக்கிற பெட்டைல் சாய்ஸ் எல்லாம் அரிச்சிட்டு வந்து பே ஆஃப் பெங்காலுக்குள்ள ட்ரெயின் ஆகும்போது அந்த இடத்துல வந்து டெல்டா அது கொஞ்சம் தேங்கி தானே உள்ள போகும் அப்ப டெல்டாஸ் ஃபார்ம் பண்ணும் அதுதான் அலுவியல் சாயில் இப்ப டெய்லியும் அரிச்சிட்டு வந்துட்டே இருக்கிறான் ரொம்ப தூரம் லாங் டிராவல் பண்றதுனால மலையிலிருந்து வர்றதுனால இது நல்லா ஃபெர்டைல் சாயில தான் கொண்டு வரும் ஓகே இப்ப அலுவியல் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாரு மோஸ்ட் ஆஃப் த சாயில் ஆர் டிரைவ் ஃப்ரம் த செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் பை ரிவர்ஸ் ஆஸ் இன் த இந்தோ கேஞ்சிடிக் rivers okay but rivers vandu adichittu vandu deposit pannum it consists of sand silt and clay seriya adu vandu romba fertile soil appo alluvial soil ipo nama paakkamae features paakkama booka paakkamae sollalam most widespread most fertile fertile la irukkanaala intensively cultivated eppadi fertile acha rich in potassium phosphoric acid ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்க கவனிக்கணும் டெபிஷியன்ட் இன் நைட்ரஜன் அண்ட் ஹியூமஸ் நைட்ரஜன் வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ற சத்து அது கிடைக்காது அண்ட் அக்கார்டிங் டு இட்ஸ் ஏஜ் ஓல்டு அலுவியல் சாயில் வந்து பாங்க நியூ அலுவியல் சாயில் வந்து காத்தர்னு சொல்லுவோம் ஓகே ரொம்ப சிம்பிள் அலுவியல் சாயில் வந்து மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் மோஸ்ட் ஃபெர்டைல் ரிச் இன் பொட்டாஸ் அண்ட் பாஸ்பரிக் ஆசிட் அதனால மோஸ்ட் ஃபெர்டைலா இருக்கனால இன்டென்சிவ்லி கல்டிவேட்டட் ஏஜ் படி ஓல்டு அலுவியல் சாயில் நியூ அலுவியல் சாயில்னு பிரிப்போம் அதுதான் அலுவியல் சாயிலோட ஃபீச்சர் சரி இது எங்க பரவி இருக்கு சரி டிஃபரன்ஸ் பார்ப்போம் பாங்கர் அண்ட் காதர் பாங்கருங்கிறது ஓல்டு அலுவியல் சாயில் காதர் நியூ அலுவியல் கோர்ஸ் லெஸ் ஃபெர்டைல் இது வந்து மோர் ஃபெர்டைல் சாரி லெஸ் ஃபெர்டைல் இட் கான் பி ரெனியூடு ஃப்ரீக்வென்ட்லி நியூ வந்து ரெனியூடு ஃப்ரீக்வென்ட்லி ஓல்டுன்னு அப்படியே படிஞ்சு 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 அது மேலே ரினியூ பண்ண முடியாது நியூ வந்து வருஷம் வருஷம் டெய்லி வந்துட்டு இருக்கிறக்கு புதுசாயிரும் It contains conger nodules with calcium carbonate in subsoil. It contains no conger nodules found in upper reaches of the river. இது வந்து deltas and floodplainsல new alluvial soil இருக்கும். இது upper regions. இது புதுசா வர்றது அப்பப்போ ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஓகே. இப்போ alluvial soilோட crops என்னன்னு பாப்போம். Rice. அப்ப fertile soil எதுக்கு வேணும்? Riceக்கு fertile soil வேணும். Wheatக்கு fertile soil வேணும். Sugarcane, tobacco, jute, fruits and vegetables. ஓகே. Right. இப்ப எந்த ரீஜியன்ல இருக்கு நான் சொன்னேன் பெரிய பெரிய ரிவர் கங்கா யமுனா பிரம்மபுத்திரா வர்ற ஏரியால தான் அடிச்சுட்டு வருதுன்னு ரொம்ப சிம்பிள் நீங்க இப்படியே பாத்துக்கலாம் ஓகே இப்போ நார்தர்ன் பிளெயின்ஸ் அப்புறம் ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின் எங்க அதான் சொன்னேன் ஆத்துல அடிச்சுக்கிட்டு வந்து அண்ட் அந்த பே ஆஃப் பெங்கால ட்ரெயின் ஆகிற இடத்துலதான் வந்து இந்த டெல்டாஸ் ஃபார்ம் ஆகும் டெல்டாஸ் தான் அலுவியல் சாயில் அப்போ நீங்க எங்கிருந்து பருது வர நார்தர்ன் பிளெயின்ஸ் ஸ்மால் பார்ட் ஆஃப் அஸ்ஸாம் அப்புறம் நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் ஒரு நேரோ ஸ்ட்ரிப் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ல இருக்கு பாரு எங்க இது கிருஷ்ணா சாரி இது காவேரி கிருஷ்ணா அண்ட் கோதாவரி ஓகே நார்தர்ன் பிளெயின்ஸ் அண்ட் ஸ்மால் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் குஜராத் நார்தர்ன் பிளெயின்ஸ் மெயினா நார்தர்ன் பிளெயின்ஸ் ஸ்மால் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் குஜராத் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் பர்டிகுலர்லி டெல்டாஸ் ஆஃப் மகாநதி கோதாவரி அண்ட் கிருஷ்ணா easy to remember if you see the map it will be easy for you to remember the region and next black soil also a fertile soil idu oru prachana enna na idu vandu romba kalimannu ipo romba mala peinjuduna idu engirundhu vandhu mala paapa formation ipo andha volcanic eruption varrappola nariya sample vandrum illaya adu cool aagi mala peinjadhukku appra solid aagi adu appadiye form aayi form aayita black soil varudhu adu enga main a irukona deccan plateau இதா black soil வந்து deccan plateau ல என்ன crops வரும் cotton இது black cotton soil னு கூட சொல்லுவாங்க இது very much suitable for cotton growth black cotton soil னு கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு sugarcane wheat tobacco and oilseeds எந்த region சொன்னானே deccan plateau இதா கொஞ்சம் area in gujarat see maharashtra full of maharashtra per madhya pradesh full of maharashtra and madhya pradesh part of karnataka andhra pradesh gujarat and tamil nadu பிளாக் சாயிலோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா கிளேயி மழை பெஞ்சா களிமண்ணை ஒட்டி உள்ள போய் வேலையை பார்க்க முடியாது வெயில் அடிச்சா வெடிப்பாயிடும் கிராக்ஸ் ஆயிரும் அந்த கிராக்ஸ் ஒரு விதத்துல நல்லது ரொம்ப மழை பெய்யல அப்படின்னா வெடிச்சிரும் மண் வெடிச்சு வெடிச்சு பழம்பழமா இருக்கும் கிராக்ஸ் வரும் அந்த கிராக்ஸ் எதுக்காகும்னா
ப்ராப்பர் ஏரேஷன் ஆஃப் த சாயில். அப்போ மழை பெஞ்சுன்னா நல்லா தண்ணியை குடிச்சுக்கும், ரொம்ப நாள் ஈரத்தை தக்காத்து வச்சுக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரை சீசன்ல இது என்ன பண்ணுனா வெடிச்சு வெடிச்சு கிராக்ஸ்ல ஏரேஷன் நல்லா இருக்கும். மழை பெய்யறப்ப நல்லா தண்ணி ரிசீவ் பண்ணி நல்லா தண்ணி குடிச்சு வச்சுக்கும். அப்ப இட் இஸ் நோன் ஃபார் இஸ் கெப்பாசிட்டி டு ஹோல்ட் மாய்ஸ்சர். புரியுதா? இப்ப நான் சொன்னதுலயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் களிமண்ணோட நேச்சர் என்ன. கிளேயி மெட்டீரியல், மழை பெஞ்சா ஸ்டிக்கி ஆயிரும், வேலை செய்ய கஷ்டம், கால் உள்ளேயே வைக்க முடியாது, உள்ளே வச்சு நம்ம மண்ணை ஒட்டிக்கும். ட்ரையா இருந்துச்சுன்னா டீப் கிராக்ஸ் ஆயிரும், ஏரேஷனுக்கு ஹெல்ப் ஆகும், அதனால நிறைய தண்ணி குடிச்சுக்கும். ஒரு மாசத்துக்கு ஒருக்கா மழை பெஞ்சாலும் அதை வச்சிருக்கிற பயிர் காயாது. கோல்டு மாய்ஸ்சர், ரிச் இன் சாயில் நியூட்ரியன்ஸ், ஆல்சோ நோன் அஸ் ரீகர் சாயில். இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ ஒன்னே ஒன்னு ஞாபகத்தில் வைக்கணும், ஆல்சோ நோன் அஸ் ரீகர் சாயில், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு அலுவியலும் பிளாக் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இது குட்டி குட்டி செஷனா போட்டு ரெண்டு ரெண்டு சாயிலாம் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம அடுத்த ரெண்டு சாயில் டைப்ஸ் பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.